அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் நாக பஞ்சமி. மாதத்தில் இரண்டு பஞ்சமிகள் வரும், வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் இந்த பஞ்சமியை வந்து நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு கதையும் உண்டு. பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நாகதோஷம் இருக்குது. முன்காலங்களில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தது. ஆனால் அதற்கு அவர்கள் வந்து வேறு ஒரு விஷயத்தை செய்தார்கள், அதனால் அது பெருசாக தெரியல. இப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வேண்டிய அந்த படிகளை நாம் ஏறிக்கொண்டு செல்லும்போது தடை கற்களாக, வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் நாகதோஷம்தான். அதாவது படிப்பில் ஆரம்பித்து உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, செட்டில்மெண்ட் எல்லாத்திலையும் வந்து அந்த நாகதோஷம் அப்படின்றது நமக்கு முட்டுக்கட்டையை வந்து கொடுக்கும். முக்கியமாக கடன்கள், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பது, இது எல்லாத்துக்குமே காரணம் நாகதோஷம்தான். இதற்கு எப்படி நாம் தீர்வு காண்பது? முன்காலத்தில் ஏன் இல்லை அப்படின்னா, முன்காலத்தில் எல்லார் வீட்டிலேயும் கோமாதாக்கள் இருந்தது, கோ சேவை வந்து செய்தார்கள். அதன் காரணமாக இந்த நாகதோஷம் அப்படின்றது ஜாதகத்தில் இருந்தாலும் பெருசாக அதனுடைய விளைவுகளை வந்து அது ஏற்படுத்தாமல் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கோ சேவை அப்படின்றதே வந்து கிடையாது. அதனால் நிறைய பேருக்கு நாகதோஷம் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இருக்குது. இந்த நாகதோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு அற்புதமான வழிபாடு இரட்டை நாகங்களை பூஜை செய்தல், புற்றுக்கு பால் தெளித்தல் அப்படின்ற முறையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய சனாதன தர்மமே என்ன சொல்லுது அப்படின்னா, இயற்கையை பூஜை செய்தல், சூரியனை பூஜை செய்தல், சந்திரனை பூஜை செய்தல், கடல்கள், ஆறு, விருட்சங்கள், கோமாதா, இப்படி அனைத்திற்கும் வந்து பூஜை செய்வது. அதில் முக்கியமான பூஜை இந்த நாகங்களுக்கு பூஜை செய்வது. புற்றுக்கு பால் தெளித்தல், புற்றுக்குள்ள நாகங்கள் வந்து தவம் செய்யுமாம். அப்படி உள்ள தவம் செய்யும் போது அதற்கு அதிகப்படியான சூடு அப்படின்றது அந்த நாகங்களுக்கு ஏற்படுமாம். அதனால் புற்றுக்கு மேலே கொஞ்சமாக பாலை நாம் தெளிக்கும் போது அந்த சூட்டிற்கு உள்ள நாகங்கள் தவம் செய்யும் போது அதற்கு உள்ள ஏற்படுகின்ற சூட்டை நாம் மேல் பால் தெளிக்கும் போது அதற்கு குளிர்ச்சி ஏற்படும் அப்படின்றதுக்காக இந்த நாகங்களுக்கு பால் தெளித்தல் அப்படின்ற முறையை வந்து அறிமுகப்படுத்தி நமக்கு வச்சாங்க. குடம் குடமாக எடுத்துகிட்டு போயிட்டு புற்றுக்குள்ளே பாலை ஊற்றக்கூடாது, அப்படி ஊற்றும்போது உள்ள நாகங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு இடையூறு அப்படின்றது வந்து ஏற்படும். அதனால் கொஞ்சமாக பால் தெளிச்சுட்டு அங்கே இருக்க கூடிய கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்து காதில் வந்து வச்சுட்டுப்பாங்க, அதாவது காதுக்கு மேல் பாகத்தில் வந்து கொஞ்சமாக வைப்பாங்க. இதன் காரணமாக காது பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, அந்த நாகங்கள் வந்து புற்றுக்குள்ளே போகிறது, வெளியில் வர்றது, இறை தேடுவதற்காக வெளியில் வர்றது, அந்த மாதிரி எல்லாம் செய்யும். அப்படி செய்யும்போது அதனுடைய விஷம் அப்படின்றது அந்த புற்று மண்ணில் வந்து சேர்ந்திருக்கும், அது நமக்கு ஔஷதமாக வேலை செய்யும். கொஞ்சமாக எடுத்து காதுகளில் வந்து வச்சுப்பாங்க. அதனால் வந்து இந்த புற்று மண் வந்து காதுகளில் வைக்கும்போது அந்த காது பிரச்சனை அப்படின்றது வந்து ஏற்படாது. நிறைய இயற்கை முறையில் வைத்தியங்களில் பார்த்திங்கன்னா புற்று மண்ணை வந்து உடல் முழுவதும் தடவி வச்சு சில முறைகளை வந்து ஆயுர்வேதத்தில் வந்து செய்வாங்க. அதற்கு காரணம் கூட இதுதான், அந்த புற்று மண்ணில் வந்து அவ்வளவு ஒரு ஔஷத சக்தி அப்படின்றது வந்து இருக்குது. இது ஒரு தனி கதை. அடுத்து கருட பகவானையும் நாகங்களையும் பூஜை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள். அண்ணன் தம்பி உறவு முறை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பூஜை செய்கின்ற ஒரு முறையும் இந்த கருட பஞ்சமி என்று இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இப்போ நாம் எப்படி அன்றைய தினம் பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இரட்டை நாகங்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அங்கு போய் நாக சிலைகளுக்கு தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு வாலிலிருந்து அதனுடைய சிரசு பாகம் வரை மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு பூக்கள் வச்சு இந்த வஸ்திரத்தை சாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளவுஸ் பீஸ் இருந்தால் சாற்றலாம், அல்லது பஞ்சால வந்து மாலை செய்து சாற்றி நாம் வந்து நாகங்களுக்கு ஊதுவத்தி ஏற்றி தீபம் ஏற்றி நைவேத்தியமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, எள் இருக்கு இல்லையா, அதில் வெல்லம் போட்டு இடித்து அதை கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
பச்சரிசி ஊற வச்சு அதை வந்து மாவாக செய்து அதில் வெல்லத்தை கலந்து அது கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து பழம், அதாவது வாழைப்பழத்தை வந்து எடுத்துப்பாங்க, பால் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நைவேத்தியமாக நாகங்களுக்கு வச்சுட்டு, அஷ்டோத்திரம் ஏதாவது தெரிஞ்சால் நாம் வந்து அர்ச்சனை செய்துட்டு நாகங்களுக்கு நமஸ்காரத்தை செய்துட்டு வந்து, அல்லது அங்கேயே கூட நம்முடைய அண்ணன்கள் நல்லபடியாக இருக்கணும், தம்பிகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அக்காவோ தங்கச்சியோ செய்கின்ற நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவர்களுக்கு தட்சணை தாம்பூலம், பழத்தாம்பூலம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வது அப்படியும் ஒரு முறை இருக்குது. நாகங்களை இந்த விதத்தில் நாம் பூஜை செய்து வரும்போது அந்த வீட்டில் குல விருத்தி அப்படின்றது இருக்கும், ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கும், வீடு வந்து அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து, அதாவது நாகங்களுக்கு பூஜை செய்கிறோம் இல்லையா, அந்த மஞ்சள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீடுகளுக்கு இருபுறமும் வந்து நாகங்களை வரைகின்ற ஒரு முறையும் இருக்குது. அல்லது சாணி பசும் சாணம் எடுத்து வீட்டிற்கு இருபுறமும் வந்து நாகங்களை வந்து வரைவாங்க. வரைஞ்சிட்டு அங்கேருந்து கொண்டு வருகின்ற அந்த கொஞ்சம் பால் எடுத்து நம் வீட்டினுடைய நிலை வாசலில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அடுத்து இந்த நாகங்களுக்கோ புற்றுகளுக்கோ பூஜை செய்துட்டு வரும்போது அங்கு பூமியில் புதைந்து இருக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் புதைஞ்சிருக்கும் கொஞ்சம் மேலக்க தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய குட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு வந்து கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிட்டு அதற்கு மேலே ஒரு வெற்றிலை ஒரு பாக்கை வந்து அதற்கு மேலே வச்சுட்டு திரும்பி பார்க்காத வீட்டிற்கு வருவாங்க. இப்படியாக முறைகள் இருக்குது. உங்களுக்கு எந்த முறை இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. நாகதோஷம் விலகணும் அப்படின்னா வெள்ளருக்கும் இலைகளை இரண்டு எடுத்துகிட்டு போங்க, வெள்ளம் எடுத்துகிட்டு போங்க. பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு நாகத்தினுடைய வால் பகுதி கீழே இருக்கும், அங்கே வந்து நீங்கள் ஒரு வெள்ளருக்கும் இலையை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து வெள்ளத்தை வைங்க. அந்த வால் பகுதி அந்த வெள்ளத்திற்கு மேலே படுகின்ற மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி வெள்ளத்தினுடைய அளவை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுடுங்க. அந்த மாதிரி இருபுறமும் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நாகதோஷங்கள் அப்படின்றது நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கத்தியால் கட் பண்ணுறதோ அல்லது வந்து அருவாமனையில் கட் பண்ணுறதோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. நாளைய தினம் புடலங்காயை சாப்பிடக்கூடாது. இப்படி என்ற முறைகளெல்லாம் இருக்குது. நாளைய தினம் மானசா தேவியை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நாகதோஷம் இருப்பவர்கள் சதா சர்வகாலம் மானசா தேவி மானசா தேவி அப்படின்னு நாம் சொல்லிடும்போது நமக்கு நாகதோஷங்கள் இருக்காது. எங்கேயாச்சும் நீங்கள் நிஜமாகவே நாகங்களை பார்த்தீங்க அப்படின்னா மானசா தேவியை நமகா அப்படின்னு சொல்லும்போது அது சீக்கிரமாக அங்கிருந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வினத்தை கத்ரு, அடுத்து கருடன், அடுத்து வந்து குதிரைகள், இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதையும் வந்து இந்த, அதாவது இந்த கருட பஞ்சமி என்று அதற்கு சம்பந்தப்பட்ட கதைகளும் வந்து அமிர்த கலசம் அதற்கு சம்பந்தப்பட்ட கதைகளும் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நாம் பூஜை செய்து கொண்டு வந்தால் நமக்கு நாகதோஷம் என்பது ஏற்படாது. அதனால் நாளைய தினம் அனைவருமே இந்த பூஜையை கண்டிப்பாக செய்து நாகங்களினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோவை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவது முழுக்க முழுக்க இலவசம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் எதனால் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நான் போடுற வீடியோ அப்லோட் ஆன உடனேயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக வரும். அதனால் நீங்கள் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் முழுக்க முழுக்க இலவசம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.